நம்ம படங்களில் பார்த்துருப்போம், இல்லை சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை செஞ்சுருக்கோமா? என்னென்னு புரியலல்ல. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டிடிஎஸ் ப்ரெசன்ஸ் காத்து வாக்கில் ஒரு கதை வித் மீ ஏகே. எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த மெயிலில் அவங்களோட பர்சனல் விஷயத்த என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் ஸோ டச்ட். அது என்ன மெயில்னா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். லவ் லெட்டர்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் அந்த காலத்தால் நினைக்க வேணாம், இவங்களும் 2K கிட்ஸ் தான். அவங்க பேர் சொல்ல வேணான்னு கேட்டுக்கிட்டதால் அவங்க பேரை நான் சொல்லலை. பட் அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, யூ ஆர் ஸோ லக்கி, விட்டுறாதீங்க. உங்களுக்கு நான் அந்த லெட்டரை படித்து காட்டுறேன். எனக்கு தெரியும் இது அவங்க பர்சனல், பட் வித் தேர் பெர்மிஷன் நான் உங்களுக்கு இந்த லெட்டரை படித்து காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ரெடியா? யா. அன்புள்ள காதலிக்கு இக்கடிதம். உன் காதலன் உனக்காக எழுதும் முதல் கடிதம் இது. உன்னை நினைக்கும் பொழுது என் மனதில் ஒரு இனம் புரியாத ஆனந்தம், அதை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. காதல் எனக்கு புரியவில்லை உன்னை பார்க்கும் வரை, காதல் எனக்கு பழக்கமில்லை உன்னுடன் பழகும் வரை. என்னை பொறுத்தவரை காதலுக்கு புரிதல் மிக முக்கியம். அது நமக்குள் இருந்த இடைவெளி நமக்கு புரிய வைத்தது. சில மாதங்கள் பேசாமல் இருந்ததுண்டு, பல மாதங்கள் பார்க்காமல் இருந்திருக்கிறோம். அப்பொழுதும் என் மனம் உன்னை ஒரு நாளும் நினைக்காமல் இருந்ததில்லை. தினம் பேசி அன்பை பகிர்ந்து கொள்ளும் காதலில் இருக்கும் சுகத்தை விட ஒரு முறையாவது பேச மாட்டோமா என்று ஏங்கி காத்திருக்கும் காதலில் இருக்கும் சுகம் பெரிது. நம் சண்டை போட்ட காலங்களும் உண்டு, ஆனால் அது ஒருபொழுதும் நம் உறவை பாதித்ததில்லை. சில நேரங்கள் நம்மை அறியாமல் அது நடக்கிறது, சில நிமிடங்களிலே நம் காதல் அதை மறைக்க செய்கிறது. எனக்காகவே இருக்கும் உன் பாசம், உன் கோபம், உன் பொறாமை எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னை பொறுத்தவரை நாம் மற்ற காதலர்கள் போல் இல்லை. வாட்ஸ்அப்பில் காதல் பகிர்ந்து கொள்ளும் காலத்தில் இன்றும் ஒரு காதல் கடிதம். அன்றும் இன்றும் என்றும் நீயே என் காதலி, இப்படிக்கு உன் காதலன். வா, நல்லா இருந்துச்சுல. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஷீ ஸோ லக்கின்னு. படிக்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன தான் வாட்ஸ்அப்பில் தினமும் பேசிகிட்டு இருந்தாலும் லெட்டர் படிக்கிறதுல இருக்க ஃபீலே தனியில. டேய், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, திருப்பி நான் ஏன்டா லெட்டர் எழுதணும்னு கேட்குறவங்களா இருந்தா, நான் சொல்கிறது என்னென்னா, என்ன தான் நம்ம உருகி உருகி டைப் பண்ணாலும் அது வெறும் லெட்டர்ஸாகவே போயிடும். பட் நம்ம ஒருத்தங்களுக்கு மனசார நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எழுதுகிற ஒரு லெட்டர் இருக்கு, அதை அவங்க படிக்கும்போது காலத்துக்கும் மறக்காது. எனக்கு ஆளே இல்லை, நான் யாருக்கிட்ட லெட்டர் எழுதுறதுன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் லெட்டர் காதலிக்கு மட்டும்தான் எழுதணுமா என்ன, நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கும் எழுதலாம். அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் எழுதலாம். எனக்கு இதை பார்க்கும்போது என்னோட சின்ன வயசில் நம்மளில் சில பேர் இந்த ஸ்லாம் புக் எழுதுறது பழக்கம் வச்சுருப்போம் இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து எழுதிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து நம்மளை பற்றி எழுதி வாங்குறதா இருக்கட்டும், அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு இதில் இன்னொன்றும் புரிஞ்சுது, என்ன தான் பசங்கனாலே ஏமாத்துவானுங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் இருக்க சில பேருக்கு இன்னமும் உயிரை கொடுத்து லவ் பண்ணுற பசங்க இருக்கானுங்க. அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுற பார்ட்னரை பொறுத்து இருக்கு. நீங்கள் இந்த லெட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான லெட்டர் வந்திருந்தா அதை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எபிசோட்ஸ் உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது காத்து வாக்கில் ஒரு கதை வித் மீ ஏகே. அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட், பாய் பாய்.